ஈவினிங் ஆல் வெல்கம் டு அட் டூ ஃபோர் செவன் திஸ் இஸ் இலக்கியா ஓகேங்களா ஸோ ஹாய் கௌசல்யா மகேந்திரன் நந்தினி ஸோ எல்லாருமே வந்திருக்கீங்க ஸோ வெரி குட் ஸோ வந்தால் மட்டும் பத்தாது நம்ம என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணணும் பிகாஸ் இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் செஷன் ஸோ என்றைக்குமே என்னோடய செஷனில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் தான் நினைப்பேன் அதே மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த செஷன் இருக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிக்கஸ்ட் வின்டர் கார்னிவல் சரிங்களா ஸோ ஃபிளாட் செவன்ட்டி டூ பெர்சென்டேஜ் வந்து நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவனில் இருக்குது ஸோ என்னோட ஃபேக்கல்டி கோட் சரிங்களா ஸோ ஒய் டூ செவன் த்ரீ சாரி சாரி சார் ஒய் டூ செவன் த்ரீ அப்படிங்கிற ஃபேக்கல்டி கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆஃபர் ஆஃப் செவன்டி டூ பர்சன்டேஜ் ஓகே இருக்குங்களா ஸோ கண்டிப்பாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கான செஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன் அப்போ தான் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க கரெக்டாக இப்போ இலக்கியமாக வந்தாங்கனாலே சம்திங் நம்மளுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்கன்ட்டு ஒரு க்ரியேட் பண்ணும் இல்லையா இன்னைக்கான செஷனில் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பரோட டீட்டெயில்டு அனலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமேலாம் எடுக்கல ஒரு பர்டிகுலராக

மட்டும்தான் அட் தி என் வந்து நான் கேட்குற ஒரு பத்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நம்மளோட செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹாய் அருண் ஹாய் குருநாதன் கௌசல்யா எஸ் ஹாய் டு எவ்ரி ஒன் ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் என்னோடய செஷன் பூரா உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அது கண்டிப்பாக உங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க ஸோ இன்னிக்கான நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய கிளாஸ் வந்து எப்பொழுதுமே வந்து திருக்குறளோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு திருக்குறள் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாது எழுவாரை எல்லாம் பொறுத்து ஸோ உழு உளுதலை பற்றின ஒரு அழகான திருக்குறள் தான் உழவு தொழிலெலாம் செய்ய முடியாமல் இருக்கிற பிற தொழிலெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லார்ட்டையும் உழவர்கள் தான் தாங்குறாங்க அதனால் அவங்க தான் இந்த உலகத்திற்கே அச்சாணி அப்படின்னு வந்து இந்த திருக்குறளில் அழகான ஒரு கோட் வந்து நம்மளுக்கு வள்ளுவர் கொடுத்துருக்காரு இல்லையா சரி ஓகே ஸோ நீங்கள் செஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் இன்றைக்கான கொஸ்டினில் ஃபர்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் Uh, which விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் future of ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி ஸோ இது வந்து நம்மளோட TNPCல கேட்டால் அதே கொஸ்டின் ஒரு துளி மாற்றம் பண்ணலை ஸோ ஆப்ஷன் High ஹை ரூரல் அர்பன் மைக்ரேஷன் Man ஃபார்ம் Employment, ஹை அர்பனைசேஷன் லோ அர்பனைசேஷன் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் வரும் அப்போ என்னென்னா அட் தி என் ஆஃப் செஷன் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரெடி ஆயிடணும் அந்த மாதிரி தான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் இந்த செஷன் ஓகேங்களா எஸ் ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டினாவது ப்ரீவியஸ் இயர்லேருந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுருவாங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு புரியும் எக்கனாமிக்ஸ்னால் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் இந்த செஷன் குட் ஈவினிங் விக்ரம் எஸ் கலைநிலா எஸ் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணீங்களா ஸோ ப்ளீஸ் லிசன் நான் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி நம்ம பின்னாடி வைப்பேன் ஒரு டென் கொஷின்ஸ் எஸ் நோ ஆன்சர் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட் அதாவது ஹை அர்பனைஸ்ட்ரேஷன் உயர் நகர மையமாக்குதல் அப்படிங்கிறது தான் நம்மளோட பொருளாதாரத்துடைய அம்சமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அர்பனைஸ்ட்ரேஷனோட இதை வந்து ஹை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நான் டீட்டெயிலாக இது தொடர்பாக இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுக்கு மெயினாக இல்லையா அக்ரிகல்ச்சர் ஃபிஷிங் அண்ட் ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் தான் நம்மளுக்கு மெயின் இதாக எக்கனாமிக்கலோட க்ரோத்தில் இருக்க போகுது சரி எந்த ஸ்டேட்டு லார்ஜஸ்ட்டு டெக்ஸ்டைல் ஹப் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறீங்க ஸோ எந்த ஸ்டேட்டு லார்ஜஸ்ட் ஹப் ஆஃப் இந்தியா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா நானே சொல்லிடுறேன் தமிழ்நாடு சரிங்களா ஸோ டெக்ஸ்டைல் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் திருப்பூர் அப்படின்னு நம்மளோட டிஸ்ட்ரிக் வைஸ் சொல்லும்போது அதே மாதிரி இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஜிடிபியோட ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் வந்து இதுலேருந்து வருது அதே மாதிரி கிராஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங் ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூட பண்ணுறோம் இல்லையா அது மூலிமா நம்மளுக்கு ஏர்னிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டெக்ஸ்டைல் செக்டார் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்லேயும் பதினாலு பர்சென்டேஜ் வந்து இருக்குது அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் லார்ஜஸ்ட்டு டெக்ஸ்டைல் கப்புன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது நம்மளோட தமிழ்நாடு எக்கனாமியோடய ஃப்யூச்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஹை அர்பனைசேஷன் அப்படிங்கிறது எஸ் நந்தினி டெக்ஸ்டைல் வந்து திருப்பூர் வெரி குட் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் சி செகண்ட் ஒன் த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் சேஞ்ச் அஸ் நிதி ஆயோக் இன் இந்தியாவின் திட்டமிடல் ஆணையம் எந்த ஆண்டு நிதி ஆயோக் என மாற்றப்பட்டது இது எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க ஸோ டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் என்றைக்குமே எந்த செஷனாலும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு எந்த லெவலில் இருக்கோ நமக்கு தெரியும் எஸ் அருண் ஹாய் அருண் லால் பிரசாத் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணிங்களா எஸ் எஸ் ரைட் டு ஆன்சர் எவ்ரி ஒன் சரிங்களா ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ண பாருங்க கண்டிப்பாக குரூப் ஃபோருக்கும் யூஸ் ஆகும் மருண் இது குரூப் ஃபோர் குரூப் ஒனுக்கு மட்டும் கிடையாது இப்போ எழுத நீங்கள் அந்த என்பிசி ஆர்டர்பி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பேசிக் நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா அதனால இது பேசிக் தான் எல்லாத்துக்குமே பேசிக் பட் எஸ்பெஷலி வந்து நம்மளோட டிஎன்பிசிக்காக நான் எடுத்திருக்கேன் சரியா பட் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் உங்களோட சிலபஸ்ல இருக்கும் எஸ் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஜனவரி டூ தௌசண்ட் பிப்டின் கவனிச்சுக்கோங்க நான் கான்செப்ட் சொல்றேன் இதுலேருந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின் கேட்பேன் உங்களோட என்ன சொல்றது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன் எப்பொழுதுமே நம்ம படிப்பவே நினைக்கணும் அதுக்காக தான் ஓகே ஃபைன் ஸோ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது தான் நிதி ஆயோக்குன்னு மாத்துறாங்க மார்ச் ஃபிஃப்டீனில் செட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர் பிளான் அந்த மாதிரி வந்து நம்ம கண்ட்ரியில் வச்சு பண்ணுறோம் ஸோ த கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இதை மாற்றுறாங்க ஏன் மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஸோ நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் இதோட எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ நிதி ஆயோக்கில் மொத்தமாக எத்தனை பில்லர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் கவர்னன்ஸ் இருக்குதுன்னு தெரியுங்களா நிதி ஆயோக்கில் எவ்வளோ பில்லர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் ஸோ ஜென்ரலாக மாற்றினா மட்டும் போதாது பட் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கோல்ஸை வந்து செட் பண்ணி தானே நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படி மொத்தமாக ஏழு பில்லர் இருக்குது சரிங்களா ஸோ மொத்தமாக ஏழு பில்லர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ப்ரோ பீப்புள் சொல்லுவாங்க ப்ரோ ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் தென் எம்பவரிங் ஈக்வாலிட்டி இன்க்ளூசன் டிரான்ஸ்பரன்சி இந்த மாதிரியான ஒரு கோட் செட் பண்ணி தான் நம்மளோட எஃபெக்டிவ் பில்லர் செட் பண்ணி தான் இந்த நிதி ஆயோக் அப்படி அப்படிங்கிறது செயல்படுது ஓகேங்களா சரி இப்போ உங்களுக்கான கொஸ்டின்ங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா தானே நிதி ஆயோக்கு இப்போ நிதி ஆயோக்கோட பிரசன்ட் சிஇஓ யாருங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் சிஇஓ யார் நிதி ஆயோக்கோடது கண்டிப்பாக இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கேட்குறக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ நிதி ஆயோக்கோடைய இப்போ பிரசன்ட் சிஎம் யாராவது சொல்லுங்க அடுத்த கொஷனுக்கு நான் போகிறேன் ஓகே ஃபைன் தேர்ட் ஒன் ஜல் கிராந்தி அபியான் வாஸ் நாட் லான்ச் இன் த ஃபாலோயிங் இந்தியன் சிட்டிஸ் ஸோ ஜல் கிராந்தி அபியான் அப்படிங்கிறது இந்த நாலு இதில் எதில் தொடங்கலை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஜல் கிராந்தி அபியான் ஸோ நான் சொன்னதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா எஸ் வெரி குட் குருநாதன் நல்ல அப்டேட்டடாக இருக்கார் வெரி குட் எஸ் இப்போ இருக்கக்கூடிய கரன்சிஓ அமிதாப் காந்த் வெரி குட் அமிதாப் காந்த் நந்தினி பாலசுப்ரமணியம் எஸ் வெரி குட் கரெக்டுங்க ஓகே இப்போ இதோட நம்ம ஒரு ரெண்டு மூணு ரெண்டு கொஷின்லேயே ஒரு நாலஞ்சு கொஷின் வர மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எஸ் ஃபைன் ஸோ தேர்ட் ஒன்னுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் எது அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய Uh, Ministry of Water, Resource, Re River Development and Ganga Rejuven Rejuvenation ரிஜுன்வென் அவங்க தான் வந்து launch பண்ணுறாங்க ஜல் கிரந்தி அபியான் டூ தௌசண்ட் வந்து launch பண்ணாங்க எஸ் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர் ஆப்ஷன் ஏங்க ஸோ ராய்பூரில் வந்து இதை லான்ச் பண்ண கிடையாது சரிங்களா மற்ற எல்லாத்துலேயுமே இதை லான்ச் பண்ணாங்க இது லான்ச் பண்ணலை ஸோ இது வாட்டர் ரிசர்வேஷன்ஸ்க்காக ஸோ வாட்டர் கன்சர்வேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க தென் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கும் பொழுது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜல் கிராந்தி அபியான் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணாங்க அதே மாதிரி ஜல் கிராம் யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா இருக்குது அந்த யோஜனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல் கிராந்தி அபியானோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா இந்த ஜல் கிராம் யோஜனாவில் அதாவது ரெண்டு வில்லேஜஸ் சூஸ் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரெண்டு வில்லேஜஸ் சூஸ் பண்ணி அவங்களோட அந்த வாட்டர் ஸ்கார்சிட்டி இதெல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் ஸோ வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் ஸோ சேவ் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க யாருன்னா ஜல் கிராம் யோஜனா கிராம்னாலே கிராமம் இல்லையா ஸோ அதுதான் டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு கிராமத்தை சூஸ் பண்ணி பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் ஒன் போவோம் பண்டித் தீன்தயாள் உபத்யாவ் நேஷனல் வெல்ஃபேர் ஃபண்ட் அசிஸ்டிங் டு ஹூம் பண்டித் தீன்தயாள் உபத்யாய் தேசிய நலநிதியம் யாருக்கு உதவுகிறது ஸோ ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு இல்லை ரைட்டர்ஸ்கா இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கா இல்லை ஃபார்மர்ஸ்கான்னு சொல்லுங்கள் கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணீங்களா அதுக்கு எஸ்ஆரணம் சொல்லலாமே ஸோ இப்போ புதுசாக வரவங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃபோர்த் ஒன்னுக்கு சொல்லுங்கள் ஸோ யாருக்காக இது கொடுக்கக்கூடியறாங்க இந்த நிதி எக்ஸாக்ட்லி பாலசுப்ரமணியம் எஸ் ஜெரம் ஆண்டனி ஹாய் ஜெரம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க ஜெரோம் ஆண்டனி ஓகே சரி ஓகே இது நம்ம டிஸ்கஷன் போவோம் எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் வந்து சி வெரி குட் ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறது தான் இந்த பண்டித் தீன்தயாள் உபத்யா நேஷனல் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படிங்கிறது அவங்களோட நலனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் ஓகே இது எப்போ வந்து செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து செட் பண்ணுறாங்க ஓகே ஸோ அவங்க யாரெல்லாம் இப் அதாவது ரொம்ப அச்சீவ் பண்ணியிருப்பாங்க பட் அப் இப் இப்போ வந்து ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் கஷ்டப்பட்டுட்டு அவங்களோட நலனுக்காக ஒரு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ்லாம் இருக்குது ஸ்போர்ட்ஸுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ கேலோ இந்தியா வந்து மூணு ஸ்கீமோட மெர்ஜ் பண்ணி சேர்த்துவாங்க இல்லைங்களா அதுவும் ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்கறது தான் அதாவது ராஜீவ் காந்தி கேல் அபியானும் அர்பன் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் அண்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் சர்ச் ஸ்கீம் ஓகே ஸோ நான் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் காந்தி கேல் அபியான் அர்பன் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் சர்ச் ஸ்கீம் இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிறத கொடுத்தாங்க ஓகேங்களா எஸ்

ஸோ எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு எக்கனாமி அண்ட் ஓப்பன் எக்கனாமின் இருக்கும் பேர்லேயே இருக்குது க்ளோஸ்டு நான் சொல்லலை நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன் செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் எஸ் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ேம்நாத் ஹாய் பிரேம்நாத் பாலசுப்ரமணியன் எஸ் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஒன் ஒன்லி எக்ஸ் எக்ஸாக்ட்லி ஸோ க்ளோஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ட்ரேடிங் வந்து வெளியே கொண்டு போக மாட்டாங்க எல்லாமே அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அதாவது செல்ஃப் சஃபிஷியன்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது அவங்க உள்ளுக்குள்ளேயே நாங்கள் ட்ரேட் பண்ணிப்போம் வேறு எங்கேயும் நாங்கள் ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் இது வந்து இன்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நோ இம்போர்ட் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஓகேங்களா இம்போர்ட்டும் நடக்காது எக்ஸ்போர்ட்டும் நடக்காது அதுதான் க்ளோஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் க்ளோஸ்டு எக்கனாமி இருக்குது அதாவது எந்த எக்கனாமியுமே ஃபுல்லாக க்ளோஸ்டுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் பிரேசிலை சொல்கிறாங்க என்னென்னா ரொம்ப கம்மியான குட்ஸ் தான் வந்து இந்த உலகத்தில் இந்த உலகத்துலேயே ரொம்ப கம்மியான குட்ஸை வந்து ஷேர் பண்ணுறது வந்து பிரேசில் ஓகேங்களா இம்போர்ட் பண்றதுல அப்படின்னு சொன்னதுனால நம்மளோட உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் க்ளோஸ்டு எக்கனாமி அப்படின்னா பிரேசில சொல்றாங்க வேற எந்த கண்ட்ரியுமே சொல்லலை ஸோ இது ஒரு ஸ்டாட்டிக் தான் ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க விச் கண்ட்ரி ஆர் விச் நேசன் இஸ் அ மோஸ்ட் க்ளோஸ்டு எக்கனாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா மோஸ்ட் க்ளோஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்ட் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் என்ன சூஸ் பண்ணும் பிரேசில் தான் சூஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ கமிங் டு த பாயிண்ட் ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் மட்டும்தான் டஸ் நாட் ட்ரேட் வித் அதர் கண்ட்ரிஸ் அவ்வளோதான் க்ளோஸ்ட் எக்கனாமின்னா அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க விச் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ஒன் In which of the industrial policy resolution, IPR, the establishment of socialistic pattern of society was adopted? So, 1948, 1956, 1985, 1991. kalainila useful solid kangas. Okay, thank you. ஸோ லைவில் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது தான் நம்ம மைண்டோட கேப்பபிலிட்டி நமக்கு தெரியும் பிகாஸ் நாலு பேர் ஆன்சர் பண்ணுவாங்க நம்ம அப்போவாது ஆன்சர் பண்ணணும்னு நினைப்போம் ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பார்க்குறத விட எந்த செஷனாக இருந்தாலுமே சரிங்களா ஸோ லைவில் அட்டன் பண்ணி பழகுங்க ஓகே ஃபைன் சிக்ஸ்த் ஒன்றுக்கு சொல்லுங்கள் எஸ் யாரோ ஒருத்தர் சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் போகலாம் சிக்ஸ்த்துக்கு டீங்களா குருநாதன் இல்லைங்களேன் எங்க நந்தினி அவங்களெல்லாம் எல்லாம் காணமே இருக்கீங்களா எஸ் காளிராஜ் பிரேம்நாத் ஜெராம் ஆண்டனி டி கிடையாது ஆப்ஷன் பி வெரி குட் ஸோ ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கீங்க ஆப்ஷன் பி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸுங்கிறது கரெக்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஸோ இந்த ஃபிஃப்டி சிக்ஸில் தான் சமுதாயத்தோட சமத்துவ முறைய நிறுவனம் அப்படிங்கிற கொள்கை வந்து ஏற்றுக்கிட்டாங்க எந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சாரி எந்த எந்த ஐபிஆரில் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி எயிட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொழிற்கொள்கையில் தமிழில் சொல்லணுன்னா இது வந்து தொழில்துறை கொள்கைன்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளோட எக்கனாமிக்கல் க்ரோத்தில் குடிசை மற்றும் சிறிய அளவிலான தொழில்களோட பங்கை வலியுறுத்தினது எதில்ங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஓகேங்களா இந்த தொழில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் வளங்களையே அதாவது இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பயன்படுத்தி பெரிய வேலை வாய்ப்புகளை கூட வழங்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் வந்து இது பண்ணினது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஃபிஃப்டி சிக்ஸுக்கான கொ ஆன்சர் வந்து கொஸ்டின்லேயே இருக்குது இருக்கு இல்லையா எயிட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் அறிவித்த தொழில்துறை கொள்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது அதிகமான தொழில்துறை பகுதிகள் அவங்களோட வெளிநாட்டு முதலீடு எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க எதில் அப்படின்னா எயிட்டி ஃபைவ்ல ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெளிநாடு முதலீடுனா நம்ம ஃபாரின்லேருந்து இங்கே கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அதை வந்து ரொம்ப ஈஸியராக பண்ணாங்க அது வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஓகேங்களா ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஒன்னில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரத்துவ தடைகளெல்லாம் நீக்கி நம்மளோட பொருளாதாரத்தை தாராளமயமாக்கு தான் மாற்றுறாங்க அதாவது லிபரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது ஃபுல்லாக பப்ளிக் கண்ட்ரோல் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லிபரைசேஷன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரீடம் வந்து கொடு கொடுக்கறது வந்து நைன்டீன் நைன்ட்டி ஒனில் ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாலுமே அப்ப இதுக்கு 6 ஒன்னுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B சோ கரெக்ட்டா போறேனா இல்ல கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்றது புரியிறதுக்கு கஷ்டமா இருக்கு இல்ல உங்களுக்கு புரியுதுங்களா அதுக்கு எசார் நான் சொல்லுங்க நெக்ஸ்ட் போகலாம் வித் ரெஃபரன்ஸ் டூ நிதி ஆயோக் which of the following statement is or correct transforming and development agenda of india promoting growth and development சோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க ஸோ உங்களுக்கு பின்னாடி ரேபிட் ஃபயர் மாதிரி நான் கொஷின் கேட்பேன் தான் தெரியும் மேம் டிஸ்கஸ் பண்ணனது கவனிக்கலைன்னா ஆன்சர் பண்ண முடியலன்னு அப்போ எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு நான் செக் பண்ணுவேன் ஓகே எஸ் பாலசுப்ரமணியம் எஸ் எஸ் குருநாதன் ஓகே மேடம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படியா ஓகே சரி கொஞ்சம் ஸ்லோ போகிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ஜெரம் எஸ் சொல்லியிருக்காரு க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் எஸ் ஓகே சரி நான் சொல்கிறேன் பொறுமையாக ஏன்னா ஒரு சிலர் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணாங்க கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி அதனால் பட் ஓகே ஃபைன் சரி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் இதையும் நான் சொல்லிடுறேங்க நிதி ஆயோக் பற்றின கேள்விகள் நான் ஏன் ரெண்டு கொடுத்தேன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பிகாஸ் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் நிதி ஆயோக்கை பற்றி ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்துடுது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கொடுக்குற கொஷின்லேயும் ரெண்டு கொடுக்குறேன் அப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் கொஸ்டின் ஓகே எஸ் செவன்த் ஒன் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் டெவலப்மெண்ட் அஜெண்டா ஆஃப் இந்தியா தான் என்னதுங்க நிதி ஆயோக்கோடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா அப்போ செவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு ஸோ நிதி ஆயோக் பற்றி நம்ம முன்னாடியே சொன்னோம் சரி நிதி ஆயோக்கோடைய இப்போ கரண்ட் இவர் யாருங்க சரி நிதி ஆயோக்கை யார் வந்து வழி நடத்துவாங்க கொஷின் புரியும் நினைக்கிறேன் நிதி ஆயோக்கு யாரை வழி நடத்துகிறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷனுக்கு நான் போகிறேன் இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் டூ ஒன்லி இலக்கியா மேம் கொடுத்தாங்கன்னா எப்போவுமே போத் கொடுப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் லைனாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்காதீங்க இது டிஎன்பிசி கொஷனுங்க ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணணும் ஸோ ஒன் மட்டும்தான் சரிங்களா சரி ஓகே ஃபைன் அடுத்து த கிசான் கிரெடிட் கார்ட் ஸ்கீம் இஸ் அ கிரெடிட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் இன் ஸோ கிசான் கிரெடிட் கார்டு ஸோ கிசான் அப்படின்னாலே வந்து ஃபார்மர்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் எஸ் பிஎம் வெரி குட் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் எக்ஸாக்ட்லி பிரேம்நாத் கரெக்டாக என்னோடய கொஸ்டின் கேட்டார் நிதி வந்து பிஎம் ப்ரைம் மினிஸ்டர் வெரி குட் எஸ் இது கேன்சல் பண்ணுங்கள் எயித்து ஒன்னுக்கு ஸோ எந்த வருஷம் ஸோ இதை வந்து இந்தியன் பேங்க்கால் வந்து இதை கொண்டு வந்தாங்க கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் எந்த பேங்க் கொண்டு வந்ததுன்னாங்கன்னா ஆர்பிஐனா சொல்லிடக்கூடாது இந்தியன் பேங்க் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு கமிட்டியும் இருக்குது நான் சொல்கிறேன் இது கேன்சல் சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் ஓகே எயித் ஒன் நோ ஓ நோ 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 எஸ் நந்தினி பிஎம் ஓ எஸ் பிரைம் சொல்றீங்களா ஓகே டூ தௌசண்ட் ஒன்னுங்களா எஸ் எக்ஸாக்ட்லி ஹேமா கரெக்ட் ஹேமா ஏ லால் பிரசாத் ஏ கரெக்ட் சோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் சரிங்களா ஸோ இந்த ஸ்கீம் வந்து நம் ஆகஸ்ட் நைன்டீன் நைன்டி எயிட் இந்தியன் பேங்கால் வந்து கொண்டு வரப்பட்டது சரிங்களா இந்த ஸ்கீமோடது வந்து ப்ரிப்பேர் பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சருக்காக இருக்கக்கூடிய ஒரு தேசிய வங்கி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஆர்வி குப்தா ஸோ அந்த எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னு எக்கனாமிக்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் ஆர்வி குப்தா கமிட்டி ஸோ எக்கனாமிக்ஸ் வரைக்கும் கமிட்டிஸ் ரொம்ப முக்கியம் இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தான் இந்த ஸ்கீம் வருது இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் ஒரு ஃபார்மேஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த அப்போ இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து அண்டர் விஷ் யாரோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா குப்தாவோடைய ரெக்கமெண்டேஷன் ஓகே சோ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் the father ஆஃப் green ரெவல்யூஷன் இன் இந்தியா சோ இது தெரியும்னு நினைக்கிறேன் பசுமை புரட்சியோட தந்தை யாருங்க பசுமை புரட்சியின் தந்தை சோ இப்ப புதுசா வரவங்க எல்லாம் லைக் பண்ணி மறக்காம உங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வாங்க பிகாஸ் எல்லோரும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் கொடுக்குறேன் ஸோ லைவில் அட்டன் பண்ணி பாருங்க எஸ் எக்ஸாக்ட்லி இது ஈஸிலாம் இல்லையா ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் ஸோ அப்போ ஈஸியாக விட்டுடலாமா உங்களை விடக்கூடாது இல்லை ஸோ ஒரு கொஸ்டினு கேட்குறேன் இந்த டேர்ம் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அந்த டேர்மை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணுது யாருன்னு தெரியுங்களா ஸோ பசுமை புரட்சியோட தந்தை இவர்தான் தான் எம்எஸ் சுவாமிநாதன் தான் அது கரெக்ட் இது அடிக்கடி கேட்டும் இருக்காங்க இந்த டேர்ம் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுனது வந்து வில்லியம் காட் அண்ட் நார்மல் போர்லாங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வில்லியம் காட் அண்ட் நார்மல் போர்லாங் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் கரெக்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டேம்மை யூஸ் பண்ண பர்சன் ஓகேங்களா ஸோ வில்லியம் கார்ட் அண்ட் நார்மன் போர்லாங் ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியும் பசுமை புரட்சி அப்படிங்கிறது ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு போகலாம் டென்த் ஒன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சோர்ஸ் ஆஃப் டேரெக்ட் டாக்ஸ் ஸோ டேரக்ட் டாக்ஸ் இன்டேரக்ட் டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா இதில் எது வந்து டேரெக்ட் டேக்ஸுடைய சோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் வேர்ல்டு கிரீன் ரெவல்யூஷன் நார்மன் பல கரெக்ட் வெரி குட்

ரக்டாக வந்து அவங்களோட இதை வந்து பே பண்ணுறது டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அது எல்லாமே ஸோ இன்க்ளூடிங் ரியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு பர்சனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஸோ டாக்ஸஸ் நான் சார் சொத்துக்கு நம்ம வரி கட்டுறோம் இல்லையா இதெல்லாம் டேரக்டாக கவர்மெண்ட்டுக்கு வந்து போகிறது இன்டெரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து சேல்ஸ் டேக்ஸ் ஸோ சேல் பண்ணுறாங்க அதை வாங்கக்கூடியவங்க இன்னொருத்தவங்க நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுறீங்க அவங்க கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இன்டர்மீடியட்டாக போகிறது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்றது வந்து இன்டெரக்ட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஸோ அதெல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சு ஜிஎஸ்டி கன்சம்ஷன் டாக்ஸ் இதெல்லாமே வந்து இன்டர்மீடியட் தான் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கறது இல்லைங்களா ஸோ அதனால அது இன்டெரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்து கேட்குறாங்க எது டைரக்ட் டாக்ஸ்ட்டு எது இன்டெரக்ட் டாக்ஸ்னு ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ கம்மிங் டென்த்து ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபிளேஷன் அட்வலி எஃபெக்ட் யாரை வந்து பாதிக்குது இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது பணவீக்கம் அப்படின்னு தமிழை சொல்லுவாங்க So, inflation adversely affects. so பண வீக்கம் யாரை வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறவங்களா ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வந்து தெரியும் இல்லைங்களா அதாவது சேஞ்ச் இன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளோட ப்ரைஸ் வந்து சடனாக ரைஸ் ஆகுது இல்லையா அந்த டைமில் இன்ஃப்ளேஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஏன் வந்து ப்ரைஸ் அதிகமாகுது நம்மளோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது சப்ளை கம்மி ஸோ ப்ரொடக்ஷன் நம்மளது கம்மி பட் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறோம் ப்ரைஸ் அதிகப்படுத்துகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஆனியன் வந்து ஒரு அதிகமான ரேட்டுக்கு வந்து போச்சு இல்லைங்களா அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி சப்ளை அந்த டைம் கம்மிங்கிறதுனால அதுதான் இன்ஃப்ளேஷன் கிரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அது யாரை பாதிக்கும்னா ஃபிக்ஸ்டு இன்கம் யோனஸை தான் பாதிக்கும் ஏன்னா விலைகள் வந்து ஜாஸ்தியாகுது பட் என் சேலரி வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன்னா அந்த பத்தாயிரம் தான் என்னோட சேலரி ஆனால் நான் விலை வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்போ நான் தானே பாதிக்கப்படுவேன் அப்போ இது யாருங்க ஃபிக்ஸ்டு இன்கம் வேணும் ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு காசு ஜாஸ்தி இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும் வணிகர்களுக்கும் இருக்கும் ஸ்பெக்குலேட்டைஸை ஓகேங்களா ஸோ அப்போ யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு இன்கம் வேணும் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா ஸோ நிறைய இன்ஃப்ளேஷன் டைப்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம அதெல்லாம் சொன்னோன்னா இன்ஃப்ளேஷன் பற்றியே ஒரு ஆஃப் அன் போகும் ஸோ அது வேண்டாம் Okay, 12th one. Consider the following statements according to the first stage of demographic transition. So, மக்கள் தொகை மாற்றத்தோட முதல் கட்டத்தின் படி. Death rate வந்து high, low birth rate, options of medical aid. Select the correct answer using the code given below. Yes. So, concept புரிஞ்சு படிச்சிங்கினா, economics ரும்ப easy. நம்ப day to day lifeல அப்ப்பிடைப் பண்ணி, நம்ப அப்பிடி எடுத்துக்கலாம் optionsலாம். Okay. ஐ மீன் இந்த சம் கொஸ்டின்ஸ்க்கு மற்றதெல்லாம் ஃபேக்சுவலாக படிச்சிருக்கணும் ஸோ இதை சொல்லுங்கள் பார்க்கலாம் டுவெல்த் ஒன்னு கேன்சர் சி இப்போ யாரெல்லாம் புதுசாக வரீங்களோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ சீக்கிரம் செஷனையும் நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் முடிச்சிடலாம் ஓகே எஸ் டுவெல்த் ஒன் டெத் ரேட்ஸ் ஆர் ஹை லோ பர்த் ரேட் ஆப்சன்ஸ் ஆஃப் மெடிக்கல் லைட் நோ ஸோ நம்மளோட மக்கள் தொகை மாற்றத்தோட முதல் ஸ்டேஜ் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ என்னாச்சுன்னா ஒன் அண்ட் த்ரீ தான் கரெக்ட் அதாவது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஒன் அண்ட் த்ரீ டெத் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஏன் டெத் ஆச்சு அப்படின்னா மெடிக்கல் லைடு வந்து அப்போ ஆப்சன்ஸ் ஓகேங்களா ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லாததுனால டெத் ரேட் வந்து அதிகமாக இருந்தது பர்த் ரேட்லாம் கம்மி கிடையாதுங்க பர்த் ரேட்லாம் டெத்து தான் ஜாஸ்தி சரிங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கொஞ்சம் கொஞ்சம் லார்ஜிக்காக யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்துல நிறைய பர்த் ரேட் இருக்கும் பட் ஆனால் டெத் வந்து சீக்கிரம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது இல்லையா ஸோ அதனால் இப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஒன் அண்ட் அண்ட் த்ரீ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் போகலாம் த சம் ஆஃப் த டிஃபிசிட் அண்டர் ரெவென்யூ அக்கௌண்ட் அண்ட் டிஃபிசிட் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் வருவாய் கணக்கின் கீழுள்ள பற்றாக்குறையின் தொகை மற்றும் மூலதன கணக்கின் கீழுள்ள பற்றாக்குறையோட கூடுதல் ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன டிஃபிசிட் கிடைக்கும் பட்ஜெட்ரியா பிரைமரி ஃபிசிக்கல் அண்ட் ரெவென்யூ டெஃபிசிட் தேங்க்யூ ஹேமா சூப்பராக எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க்யூ எஸ் தேர்ட்டீன்த்துக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த ரேபிட் ஃபையர்லாம் இருக்குது டக்குன்னு முடிச்சிட்டு நம்ம அதுக்கு போகணும் அப்போ தான் எனக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நான் சொல்கிறத கவனிச்சிருக்கீங்கன்னு நான் டெஸ்ட் பண்ணுவேன் ஓகேவா எஸ் ஸோ இது ஆன்சர் சொல்கிறீங்களா நான் சொல்லிடுறவா யாரும் சொல்லலையா தேர்ட்டீன்த் ஒன்று ஆன்சர் எனக்கு எதுவும் கமெண்ட்ஸ் வரலிங்களே ஸோ ஆன்சர் சொல்லியே நீங்கள் சி சொல்லிருக்காங்க பிரேம்நாத் கிருஷ்ணமூர்த்தி சி கிடையாது டீம் கிடையாது 0 நந்தினி டி நோ 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 ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பிரைமரி டெபிசிட் முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ வரவை விட செலவு அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் ஓகேங்களா பிரைமரி டெபிசிட் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கரண்ட் இயரோட ஃபிசிக்கல் டெஃபிசிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஓகேங்களா அதாவது முன்னாடி நம்ம கடை வாங்கியிருப்போம் இல்லையா அதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டையும் எடுத்துப்பாங்க இந்த வருஷத்துக்கான ஃபிசிக்கல் டெஃபிசிட் அதாவது இந்த வருஷத்தோட நிதி பற்றாக்குறை ஃபிஸ் அதையும் எடுத்துப்பாங்க ஓகேங்களா இதுதான் ஸோ இதில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ப்ரைமரி டெஃபிசிட் சொல்லுவாள் ஓகேவா அதே ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன பண்ணுன்னா கவர்மெண்ட்டோட டோட்டல் பாரோவிங் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸோ ப்ரைமரிக்கும் ஃபிசிக்கலுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் என்ன டிஃப்ரெண்ட்னால் அதில் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவாங்க இதில் ப்ரைமரி டெஃபிசிட்டில் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவாங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை வேற எஸ் கம் டு த ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம எவ்வளோ கடை வாங்குறோமோ அதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுவாங்க அதுதான் ஃபிசிக்கல் டெஃபிட் இதுதான் ரெண்டுத்துக்கு உள்ளது பட்ஜெட் ரீ டெஃபிசிட் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய பட்ஜெட் பற்றாக்குறை இப்போ ஃபேமிலியில் இருக்கோன்னா நம்ம பட்ஜெட் போடுறோன்னா அதுவே பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பட்ஜெட் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னா ரெவன்யூ கிரெடிட் ஆகுது இல்லையா கவர்மெண்ட்டுக்கு அதில் அந்த ரெவென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரெவென்யூ ரேட்டை விட வந்த ரெவன்யூவை விட கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் இன்ஃப்ளேஷன் க்ரியேட் ஆகும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுதான் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க டெஃபிசிட்னா பற்றாக்குறை பட்ஜெட்னா பட்ஜெட்டு வந்து பத்தலை ஓகேவா ஃபிஸிக்கல் அப்படின்னா நிதி வந்து நம்மளுக்கு போதாக்குறையாக இல்லை ரெவென்யூ டெஃபிசிட்னா வரக்கூடிய ரெவன்யூவே ஒழுங்காக நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தாம ஒரு பற்றாக்குறை ஏற்படுது ரெவன்யூ டெஃபிசிட் அவ்வளோதான் வெரி சிம்பிள்

பண்ணுங்க yes, 14th சொ வெரி குட் ஆஷன் ஏ வந்து கரெக்டுங்க டூ த்ரீ 4 ஒன் சரண்யா சி இல்லம்மா சி இல்லங்க ரெண்டு மூணு பேர் கரெக்டா சொல்றீங்க So Special Economic Zone Policy, அப்படிங்கிறது டூ தௌசண்ட் நியூ ஃபாரின் Policy பாலிசி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தென் ஜிஎஸ்டி டூ தௌசண்ட் செவன்டீன் நரசிம்மன் வந்து நைன்டீன் இந்த நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் மற்றதெல்லாம் ஒரு இயர் ஓகே ஓகேங்களா ஸோ நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் ஒரு கமிட்டின்னு வந்து அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட நிதி நிறுவனங்கள் எல்லாம் இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நைன்டீன் நைன்டி சீர்திருத்தங்களை வங்கி சீர்திருத்தங்களை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமிட்டி வந்து நியமிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பேங்கோட ரேட் அதோட கேபிட்டலுக்கு இவ்வளோ ரேஷியோ வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணினதை இந்த நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இந்த கமிட்டி அதுக்காக தான் அமைச்சாங்க அதாவது நிதி நிறுவனங்களை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் நரசிம்மன் கமிட்டி ஓகே ஸோ கம் டு தோ ஃபோர்டீன்த் ஒன் த ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேங்களா வெரி குட் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்

எஸ் ஸோ நியூ கமர்ஸ் ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் தென் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் ஸோ யாரும் என்ன பெய்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலனா என்னோடய ஃபேக்கல்டி கோட் பாருங்கள் ஒய் டூ செவன் த்ரீ நான் மேலேயே கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் வந்து நிறைய இருக்கும் சரிங்களா ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் பேச்சுல ஜாயின் பண்ணிக்கலாம் எஸ் இதுக்கான ஆன்சர் வந்து வெரி குட் ஆப்ஷன் சீங்க கரெக்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் டு எயிட்டி ஒன் அப்படிங்கிறது அந்த பீரியட் ஆஃப் காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு இதாச்சு ஓகே சரி ஓகே நான் லாஸ்ட்டோட நம்மளோட சென்சஸ் எடுத்தாங்க இல்லையா டூ தௌசண்ட் லெவன் ஸோ டூ தௌசண்ட் லெவனில் நம்மளோட ஸ்னோ ஸ்லோகன் ஆஃப் சென்சஸ் என்னதுங்க டூ தௌசண்ட் லெவன் இது ஒரு டைம் நான் டிஎன்பிசி கொஷினில் பார்த்தேன்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பட் டெஸ்ட் பேச்சில் இந்த கொஷின்ஸ் நான் பார்த்துருக்கேன் த ஸ்லோகன் ஆஃப் சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் வாஸ் அவர் சென்சஸ் அவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நம்மளோட சென்சஸ் அதாவது நம்மளுடைய கணப்பு கணக்கெடுப்பு நம்மது எதிர்காலம் அப்படிங்கிறதான் அதோட ஸ்லோகனாக இருந்தது டூ தௌசண்ட் லெவனில் ஸோ சென்சஸ் கமிஷ்னர் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் லெவனில் யாரும் தெரியுங்களா ஸோ டூ தௌசண்ட் லெவனில் லாஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க அதோட கமிஷ்னர் யாருன்னு தெரியுமா தெரிஞ்சு அதாவது ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் ஸோ யாராவது சொல்லுங்கள் கரெக்டாக அதாவது 2011, தௌசண்ட் லெவன் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நெக்ஸ்ட் வரப்போதில்லைங்களா அதனால மேபி லாஸ்ட் இயர் எடுத்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி கேட்கலாம் ஒரு சில கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் அதனால் நான் இந்த கொஷின் கேட்குறேன் ஸோ நானே சொல்லியிருக்கா ஸோ சந்திர மௌலி தான் பார்த்தீங்கன்னா அந்த டூ தௌசண்ட் லெவனில் நம்ம சென்சஸ் எடுக்கும்போது கமிஷனர் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியாவை இருந்தது சந்திர மௌலி ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்மளோட டூ தௌசண்ட் லெவனில் ஸ்டார்ட் பண்ண சென்சஸ் பார்த்தீங்கன்னா செவன்த்து சென்சஸ் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியான் வாங்க தெரியுங்களா ஸோ இது வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா ஏழாவது சென்சஸ் தான் டூ தௌசண்ட் லெவன் ஸோ அப்போ ஏழாவது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எப்போங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் சரிங்களா ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்றில் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் லெவன் வந்து ஏழாவது சென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் விக்னேஷ் வெரி குட் சந்திரமௌலின்னு சொல்லிருக்கார் வெரி குட் கரெக்ட் ஸோ கமிங் டு த ஃபிஃப்டீன்த் ஒன் த ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் சி பிட்வீன் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் டு எயிட்டி ஒன் வெரி குட் ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ லான்ச்சிடுத மார்க்கெட் ஸ்டெபிளிஷேஷன் ஸ்கீம் எம்எஸ்எஸ் இன் டூ தௌசண்ட் ஃபோர் ஸோ எதுக்காகன்னு பாருங்கள் ஸோ இந்த எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது எதுக்காக ஆர்பிஐ உங்களுக்கு சிலபஸில் இருக்குதுங்க சந்திரமௌலி கரெக்ட் அருண்குமார் கரெக்ட் ஆர்பிஐ உங்களுக்கு சிலபஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஆர்பிஐ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ மார்க்கெட் ஸ்டெபிளைசேஷன் ஸ்கீம் ஸோ இந்த இது எல்லாமே எனக்குமே கன்ஃப்யூஸாக தான் இருக்கும் அதாவது நான் படித்து எடுத்தோம் அப்படின்னா தெரியுங்க படிக்காமல் பார்த்தோன்னா எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எஸ் எஸ் இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் ஆன்சர் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு ரேப்பிட் ஃபயர் கொஷின் இருக்குதுங்க ஸோ வெயிட் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே எஸ் சொல்லிருட்டுமா விக்னேஷ் ஏ சொல்லிருக்காரு ஏ கிடையாது as an additional channel சேனல் to மோப் அப் லிக்விடிட்டி பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கான கூடுதல் அதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா MSS Market மார்க்கெட் ஸ்டெபிளைசேஷன் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கில் சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து B சரி ஓகே நான் ஆர்பிஐ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நோட்டெல்லாம் இஸ்யூ பண்ணுறதெல்லாம் ஆர்பிஐ தானே கரன்சி இருக்கு இல்லையா ஸோ அவங்களோட டினாமினேஷன் எதெல்லாம் தெரியுங்களா ஸோ பேங்க் நோட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க் நோட்ஸில் ஆர்பிஐனால் வெளியிட முடியாதது எதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா வெளியிடறது எல்லாமே வெளியிடுறாங்க பட் அவங்க வன் ஒன்னே ஒன்று மட்டும் வெளியிட மாட்டாங்க அது எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருக்கு தெரியுதுன்னு செக் பண்ணலாம் கேட்குற கொஸ்டின் புரியுதா அதாவது கரன்சியில் ஆர்பிஐ வந்து ஏதோ ஒன்று மட்டும் அவங்களால வெளியிட மாட்டாங்க அதுக்கு பதிலாக இன்னொரு இன்னொரு டேர்ம் இன்னொரு மினிஸ்ட்ரி வந்து வெளியிடுவாங்க ஸோ அது எதுன்னு சொல்லுங்களேன் நோங்க சிக்ஸ்டீன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் ஸோ நான் கேட்ட கொஷின் புரிஞ்சுதுங்களா சரி நானே சொல்லிடுறேன் ஸோ ஒன் ருபி அப்படிங்கிறத வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வெளியிடுவாங்க சரிங்களா இப்போ ஆர்பிஐ இது வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியிட மாட்டாங்க ஸோ இப்போ கரண்ட்டாக நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க் நோட்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் வந்து டினாமினேஷன் ஆஃப் டென் ருபி டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஸோ இதெல்லாமே இப்போ இருக்குது அப்படிங்கிறதா இது இதெல்லாமே நம்மளோட ஆர்பிஐ வந்து வெளியிடக்கூடியது ஓகேங்களா இதெல்லாம் பேங்க் நோட் தட் இஸ் டு பி எஸ் கோகுள் சொல்லியிருக்காரு பாருங்க ஒன் ருபி வெரி குட் எஸ் வந்த அந்த ஒன் ருபி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வெளியிடுவாங்க வெரி குட் ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய எக்கனாமிக்ஸில் ரிப்பீட்டடாக இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆர்பிஐ பற்றி கேட்கும்பொழுது ஓகே ஃபைன் ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகல இல்லைங்களா

அப்படியே லிங்க் எடுத்து 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 அப்படியே பின்னாடி போய் நிறைய தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் பதினேழு கொஸ்டின்ல கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினேழுன டபுள் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா ஸோ அதுதான் ஸோ அட் ஆல்மோஸ்ட் எஸ் எக்ஸாக்ட்லி நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் எஸ் அண்டர் ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு கரெக்ட் ஹேமந்திரா மோகனா எஸ் ஓகே இதுக்கு வந்து செவன்டீன்த்துக்கு சர்வீஸ் செக்டார் வெரி குட் ஸோ மூணு செக்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா பிரைமரி செகண்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக் செக்டார் தென் இன்ஃபார்ம செக்டர் அப்படிங்கிறது முறைசாரா துறை இதெல்லாம் இன்வால் இதெல்லாம் இருக்கிறது வந்து இன்ஃபார்மா செக்டார் சொல்லிடுவோம் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா சேவைகள் வந் சேவைகள் மூலிமா தான் நம்மளோட ஜிடிபி க்ரோத் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சர்வீஸ் செக்டாரில் தான் பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் பேங்கிங் டீச்சிங் இது எல்லாமே ஒரு சர்வீஸ் செக்டர் தான் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ரைட் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் த எக்ஸ்பர்ட் குரூப் டு ரெவ்யூ த மெத்தடாலஜி ஃபார் த எஸ்டிமேஷன் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா இன் த இயர் டூ தௌசண்ட் நைன் வாஸ் ஹேட்டட் பை ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமையை மதிப்பிடுவதற்கான வழிமுறையை மறு ஆய்வு செய்வதற்காக ஒரு நிபுணர் குழு இருந்துச்சு அது எந்த குழுன்னு சொல்லுங்கள் ஸோ டெஸ்ட் நிறைய பேர்த்த நீங்கள் எழுத வைக்கணும் ஸோ நீங்களும் கூட இந்த இடத்துல சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸோ நிறைய பேர்த்தை எழுத வைக்கணும்னா எவ்வளோ சோஷியல் மீடியா உங்களுக்குலாம் இருக்கும் இல்லை நீங்களாம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே எஸ் இதுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா இதை பற்றினா ஒரு சின்ன டிஸ்கஷன் குயிக்காக முடிச்சுட்டு போகலாம் எஸ் வெரி குட் பிரேம்நாத் கிருஷ்ணமூர்த்தி எஸ் எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் டி வந்து ரைட் டெண்டுல்கர் ஸோ டெண்டுல்கர் கமிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமையை மதிப்பிடுவதற்கான வழிமுறையை வந்து மறு ஆய்வு வந்து பண்ணார் ஓகேங்களா ஸோ இது வந்து மெயினாக ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டடிங் த போர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் யாரெல்லாம் வந்து பிபிஎல் அதாவது பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மக்கள் மொத்த மக்கள் தொகையில் பிலோ பவர்ட்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள பற்றின ஒரு ஸ்டடி பண்ணினதான் இந்த கமிட்டி ஓகேங்களா ஸோ இந்த நிபுணர் குழுன்னு சொல்லலாம் எஸ் டி டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஃபார்ம் பண்ணாங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டால் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஃபார்ம் பண்ணாங்க இவங்களோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆன் மெத்தடாலஜி ஆஃப் எஸ்டிமேஷன் ஆஃப் பாவர்ட்டி ஓகேங்களா ஸோ அப்போ தான் கொஸ்டின்லேயே கொடுத்தது தான் ஸோ கரெக்டான ஆன்சர் எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் டி வெரி குட் ஸோ ஆப்ஷன் டி கரெக்டுங்க நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் இன்கம் கமிட்டி ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஸோ யார் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது கேன்சர் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி இதுலயே நம்ம நிறைய கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி கொஸ்டின் நம்ம வெல்ஃபேராக இருந்தோம்னா நம்மளுக்கே ஒரு திருப்தி கிடைக்கும் ஓகே நம்ம நல்லா படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கு தான் டெஸ்ட்டு வந்து லைவாக அட்டன் பண்ணி பழகுங்க இதெல்லாம் நம்ம ஆஃப்லைனில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது இல்லையா எஸ் எக்ஸாக்ட்லிங்க யார் சொல்லியிருக்கீங்க நைன்டீன்த் ஒன்னுக்கு சி வெரி குட் தாதாபாய் நவ்ரோஜி வெரி குட் ஸோ எக்ஸாக்ட்லி எஸ் 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 சூப்பர் சூப்பர் வெரி குட் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஆல் எஸ் ஸோ தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து மெம்பராக இல்லை ஓகேங்களா ஸோ தாதாபாய் நவ்ரோஜினாலே அவர் ஒரு பேர் சொல்லி சொல்லுவோம் இல்லையா கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அண்ட் அஃபிஷியல் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா இதெல்லாம் யாரை தான் சொல்லுவோம் தாதாபாய் நவ்ரோஜி இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கேள்விங்க தாதாபாய் நவ்ரோஜியை கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா யாரை குறிப்பிடும் தாதாபாய் நவ்ரோஜி ஸோ தாதாபாய் நவ்ரோஜி எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது ஐஎன்சிக்கு போகக்கூடாதா இல்லை போகலாமான்னு தெரில எத்தனை டைம் ஐஎன்சி பிரசிடெண்டாக இருந்திருக்கார் அதை மட்டும் சொல்லிடுங்க என்ன டக்கன்யா வந்துச்சு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் போகலாம் தி ஸ்கோப் ஆஃப் land reforms does not include நில சீர்திருத்தங்களின் நோக்கம் இல்லாதது எது சோ இந்த flow ஃப்ளோ ஓகேதா இல்லையா ஃபாஸ்டாவோ இல்ல ஸ்லோவாவோ இல்லாம இருக்கு இல்லையா அதுக்கு யாரோத் தெரி எஸ் சொல்லுங்க எஸ் கார்த்திக் ராஜா பானு 3 எக்ஸாக்ட்லி சோ தேங்க்யூ ஸோ எக்கனாமிக்ஸ் அப்போது ஐஎன்சி போகும்போது கூட நீங்கள் ரிப்ளை பண்ணினதுக்கு எதுவாக இருந்தால் என்னங்க நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் இது எக்கனாமிக்ஸ் செக்டார் இது பாலிட்டி செக்டார் அப்படின்னு நம்மளா தான் பிரிச்சுக்கிறோம் அவங்க பிரிச்சு கொடுக்கறது இல்லை இல்லையா ஸோ எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் மற்ற சப்ஜெக்டில் அந்த அவங்க இந்த பர்சனாலிட்டி பற்றி படித்தோன்னா இன்டர்லிங்க் பண்ணுறத தப்பு இல்லை ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் எஸ் ஸோ டுவெண்ட்டித்துக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் டி கரெக்ட் ஹவுசிங் லோன்ஸ் டு ஃபார்மர்ஸ் அது வந்து கிடையாது அது வந்து அவங்களோட ஸ்கோப்பே கிடையாது அவங்களோட நோக்கம் அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து கிடையாது லேண்ட்ரி ஃபார்ம்ஸ்ல மீதி எல்லாமே அவங்களுடைய அப்ஜெக்டிவ் தான் ஸோ ட்வெண்டித்துக்கு ஆன்சர் டி கரெக்ட் நெக்ஸ்ட் தி எல்பிஜி மாடல் ஆஃப் டெவலப்மென்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் டேஸ் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டேஸ் ஸோ கொஸ்டின் நல்லா கவனிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஒன் ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் ராபிட் ஃபயர் செஷன் இன் ஃபியூ மினிட்ஸ் ஸோ ப்ளீஸ் கைஸ் ஸோ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணினது எந்த அளவுக்கு மைண்டில் வச்சுருக்கீங்கன்னு நம்ம செக் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் கவனிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு இந்த ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்லலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அது ஒரு பேர் கரெக்டாக சொல்லணும் டக்குன்னு ஞாபகம் வரல அதில் தான் பண்ணுவாங்க ஸோ ஒரு கான்செப்ட் பேசிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில் அப்படி டக் 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 டக்குன்னு கொஷின் கேட்பாங்க யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்களோ அது வந்து மற்றவங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ம பிரெயின் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவ் ஆகுமா இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் அதுக்காக தான் நான் அந்த செஷன் வைக்கிறேன் சரி ஓகே ஃபைன் எஸ்ஸுங்க சாரி கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஒன் டாக்டர் மன்மோகன் சிங் எக்ஸாக்ட்லி ஸோ எல்பிஜி அப்படின்னா லிபரைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டிசேஷன் குளோபலைசேஷன் மாடல் தான் எல்பிஜி ஓ எல்பிஜி கேஸ்ன்னு எடுத்துக்காதீங்க ஸோ லிபரைசேஷன் பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் மாடல் அப்படிங்கிறது தான் இந்த இவங்களோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பொருளாதாரத்தை ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் எக்கனாமியை கொண்டு வரணும் உலக அளவில் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இந்த எல்பிஜி மாடல் அப்படிங்கிறத டெவலப் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ நைன்டீன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னா மன்மோகன் சிங் ஓகே பை பிரைம் மினிஸ்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் நான் அதை கொடுத்துருக்கணும் அதை கொடுக்கல ஓகேங்களா ஸோ அந்த டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மன்மோகன் சிங் ஓகேங்க பட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா நரசிம்மராவ் ஓகேவா ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷினை பார்த்துட்டு ஆன்சர் எடுக்கணும் ஓகேவா டுவெண்ட்டி டூ விச் ஒன் இஸ் ப்ரோலாங்குடு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கனாமி சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரானிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ ப்ரோலாங்கடு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது நீண்ட காலமாக வேலையே இல்லாமல் இருக்கு இல்லையா நீடித்த வேலையின்மைன்னு சொல்லலாம் நீடித்த வேலையின்மை நீ சொன்னா இதை டீட்டெயிலாக டக்குன்னு நான் எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னேன்னா ரொம்ப புரியும் உங்களுக்கு ஏன்னா எனக்கே அப்படி தான் படிக்கும்போது புரிஞ்சுது நம்ம டே டு டேல எடுக்கும்போது இல்லைன்னா எல்லா வேலையுமே ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகுச்சு எஸ் எக்ஸாக்ட்லி பிரேம்நாத் அண்ட் ஹேமச்சந்திரா சொல்லியிருக்காங்க தென் பிரேம்நாத் என்ன சொல்லியிருக்கீங்க ட்வெண்ட்டி டூக்கு ஆப்ஷன் டி கரெக்ட் எஸ் த்ரீ ஒன்லி எக்ஸாக்ட்லி ஸோ க்ரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க அதுலேயே இருக்கு நான் நாள்பட்ட வேலையின்மைனு கொடுத்துட்டேன் தமிழ்ல தட்ஸ் ஓகே சரி ஓகே ஸோ நான் ஒன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன் சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அதுலேயே இருக்கு பருவகால வேலையின்மைன்னா சீசன் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ அந்த சீசனில் ரொம்ப நல்லா வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் பட் அதோட அந்த ப்ரொடக்ஷன் அந்த சப்ளை வந்து தேவையில்லை குறையும் பொழுது என்னாகும் அந்த இடத்துல ஜாப் வந்து தேவையில்லை வேண்டாம் வேலை வாய்ப்பு இழந்து வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சீசனுக்கு உங்களுக்கு இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டூரிஸ்ட்டு சொல்லலாம் ஸோ மே மாதம் ஏப்ரல் மன்தில் உங்களுக்கு நல்லா வேலை வாய்ப்புகள் இருக்கும் அதே வந்து ஜூன் ஜூலைலெலாம் குறையும் தென் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா அதுதான் பருவகால வேலையின்மைன்னு சொல்லுவாங்க அடுத்து டிஸ்கோஸ்ட் அன்எம்ப்ள எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்து சொன்னோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட எக்கனாமிக்கல் அவுட்புட்டோட இதை வந்து ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணாது இது எப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப லோவாக இருக்குது நிறையா ஒர்க்கர்ஸ் வந்து சின்ன ஜாப்பில் வந்து அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தி இருக்கிறதுனால குறைவான ஜாபுக்கு அதிக பேர் அப்ளை பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஸில் பத்தாயிரம் வேலை கொடுக்குறாங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏன் அப்ளை பண்ணுறோம் குறைவான வேக்கன்சினாலும் அதிகமாக அப்ளை பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறது தான் டிஸ்குஸ்ட் அண்ட் அன்எம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பட் இதானால் அது அவ்வளோ இதாக அவு எக்கனாமிக் அவுட்புட்டை அஃபெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது ஒன்று தென் வந்து என்னென்னா க்ரானிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நாள்பட்ட வேலையின்மை அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா இது நம்மளுக்கே சொல்லிட்டோம் க்ரானிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது எதனால் நடக்கும்னா அந்த பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்போ லேபர் ஃபோர்ஸும் ஜாஸ்தி அப்போ என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இது க்ரியேட் ஆகுது ஏன்னா கொஞ்சோண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருக்குது அதனால் அவங்களால வேலைக்கு வந்து சரியாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸோ நாள்பட அவங்களுக்கு வேலை இருக்கவே இருக்காது ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி அதுதான் ஸோ புரிஞ்சது இல்லைங்களா நெக்ஸ்ட்டு போகலாம் இந்திரா தனுஷ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எய்ம்ஸ் அட் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய இந்திரா தனுசுடி திட்ட நோக்கம் என்னன்னு சொல்லுங்கள் ஸோ கைஸ் வென் so ஸோ நியூ கமர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்களா எஸ் எஸ்ஆர்னோ கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே வர வர அவ்வளோ இன்வால்வ் ஆயிட்டீங்களோ ஆன்சர் பண்ணுறக்கு சரி ஓகே ஃபைன் ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்திரா தனுஷ் எக்ஸாக்ட்லி கிருஷ்ணவேணி வெரி குட் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் ஸோ என்னதுங்க ரெவ்யூவிங் ஆர் ரீவேம்பிங் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அதுக்காக தான் இந்திரா தனுஷ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இது பண்ணுறாங்க எக்ஸாக்ட்லி வெரி குட் இல்லை எஸ் எஸ் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க சரி மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்னு ஒன்று இருக்கே அது டக்குன்னு இந்திரா தனுஷ்னாலே அதுதான் ஞாபகம் ஒரு எக்கனாமிக்ஸில் ஹாய் சங் சங்கர ஈஸ்வரி ஹாய் ஹாய் இப்போ தான் வரீங்களா எஸ் ஸோ இந்திரா தனுஷ் அப்படிங்கிறது வந்து மெயினாக நம்மளுக்கு ஹெல்த் மிஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஜிபி ஜேபி நட்டா ஐ திங்க் எஸ் ஜேபி தான் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா ஸோ நம்மளோட இம்யூனிசேஷன் லெவலில் வந்து ஃபுல் ஃபுல் இம்யூனிசேஷன் லெவலை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் அந்த மிஷன் இந்திரா தனுஷ அப்படிங்கிறத டூ தௌசண்ட் ஃபோர்டினில் லான்ச் பண்ணுறாங்க ஜேபி நட்டா அது ஞாபகம் இருக்குங்களா ஸோ இந்திரா தனுஷ அப்படின்னாலே அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் எஸ் வேசினேஷன் ப்ரோக்ராம் ஃபார் சில்ட்ரன் அப் டு டூ இயர்ஸ் இல்லைங்களா ஸோ ரெண்டு வயசு அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன் அவங்க ரெண்டுத்துக்கும் கொடுக்கறது வேசின் மிஷன் வெரி குட் ஸோ பரவாயில்ல இன்டர்லிங் பண்ணிவிட்டோம் எல்லாருமே சேர்ந்து ஓகே ஃபைன் விக்னேஷ் அகிலன் ஹாய் மேடம் எஸ் ஹாய் விக்னேஷ் நெக்ஸ்ட் போலான் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ லாஸ்ட் ஒன்மார் கொஸ்டின் அதுக்கப்புறம் ராப்பிட் ஃபயர் தாங்க ஸோ மிஸ்டர் லெட் ஜின்ஸ்கி அண்ட் அமெரிக்கன் எக்ஸ்பெர்ட் ஆன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப்டர் டீட்டெயில் ஸ்டடி அப்சர்வ் தட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் வேர்ஸ்ட் இன் லேண்ட் எண்டியூர் இன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு ஸோ அவர் வந்து ரொம்ப ஆராய்ச்சிக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் நிலக்கால முறையில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணியிருக்காரு இவர் ஒரு அமெரிக்கன் எக்ஸ்பர்ட் ஓகேங்களா உங்கள் வீடியோ சர்ச் பண்ண முடியல மேம் தனி பிளேலிஸ்ட் போடுங்க ஓகே ஃபைன் நான் அதை ட்ரை பண்ணுறேன் சொல்கிறேன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் டீம் கிட்ட ஃபைன் எஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அண்ட் என்னோட வே ஆஃப் டிஸ்கஸிங் திங்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஏன்னா என்னோடய எஃபர்ட்டுக்கு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஃபைன் அவங்க ரொம்ப ஹாப்பி அப்படிங்கும் பொழுது எஸ் சரி ஓகே எதுங்க ட்வெண்ட்டி ஃபோர்த்துக்கு நோ நாமக்கல் கிடையாது ஹாய் அஜித் தஞ்சாவூருங்க ஆப்ஷன் C கரெக்ட் ஓகேங்களா ஸோ ரொம்ப நம்ம நினைக்கவே மாட்டோம்ல தஞ்சாவூர் வந்து அவர் அப்படி சொல்லியிருக்காரு மோசமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேங்களா எஸ் யூஸ்ஃபுல் தேங்க் யூ ஓகே ஆப்ஷன் சிங்க தஞ்சாவூர் நெக்ஸ்ட் போலாம் லாஸ்ட் அதுக்கப்புறம் ராபிட் ஃபயர் ஸோ கெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் செக்டர்ஸ் இன் இந்தியா டிசென்டிங் ஆர்டர் அக்கார்டிங் டு த கமர்ஷியல் எனர்ஜி கன்சம்ஷன் ஸோ இறங்கு வரிசை ஹவுஸ் ஹோல் செக்டர் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட் ஸோ இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துங்க எஸ் 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 நந்தினி தஞ்சாவூரே தான் நானும் தான் ஷாக் ஆனேன் பட் அதுதான் ஸோ என்னோட டீச்சிங்கே இதே மெத்தடாலஜி தாங்க அதாவது கான்செப்டாக சொல்லுவேன் பட் ஆனால் அந்த கான்செப்டில் ஒவ்வொரு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி சொல்ல தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் எவ்ரி மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட எக்ஸாமில் கரெக்டாக நம்ம கான்செப்ட் ரொம்ப தெரிஞ்சு நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு நம்ம படிக்கலைல்ல ஜஸ்ட் வி நீட் டு கெட் அ ஜாப் இன் பேசி ஸோ நம்ம அந்த எக்ஸ்பெர்ட் ஆகணும்னா அது வந்து அது அவங்களோட பேர்ஸ்னல் விஸ் இப்போ எனக்கு புக் படிக்க பிடிக்குன்னா அது நீங்கள் புக் படிப்பீங்க ஸோ எக்கனாமிக்ஸ் எனக்கு பிடிக்குனா எக்கனாமிக்ஸ் படிச்சு நிறைய எக்ஸ்பர்ட் ஆகிக்கலாம் இப்போ இருக்கிற கரன்சி நிறையக்கும் அப்படி தான் ஸோ அதனால் நான் ஒரு கொஸ்டின் எடுத்தேன்னா அந்த மூணு நாலு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவேன் ஒரு கான்செப்ட் எடுத்தேன்னா ஒரு பத்து கொஸ்டின் அதில் ரெண்டு கொஸ்டின் டிஎன்பிசி தான் இருக்கும் மீதி நாளும் நான் ஃப்ரேம் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் என்னோட பெயர் செஷன்லேயும் போகும் தான் தமிழ் லிட்ரேச்சர் ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் ஐ மீன் அதாவது இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுதான் அப்படி எடுக்கிறேன் ஓகேங்களா எஸ் ஆன்சர் சொல்லிட்டீங்களா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் நோ இறங்குவரிசிங்க ட்வெண்ட்டி ஆப்ஷன் வந்து பி தானே த்ரீ ஃபோர் ஒன் டூ கரெக்டாக ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி தென் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் அக்ரிகல்ச்சர் லாஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்ட் ஸோ இந்த ஆப்ஷன்லேயே நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் ஐடென்டிஃபை பண்ணலாம் இது அவங்க கொடுத்தது தான் சொல்கிறேன் பாருங்களேன் ஹவுஸ் ஹோல்டு வந்து இறங்கு வரிசைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அதோட டிசென்டிங் ஆர்டரில் எடுக்கணும் அப்போ ஹவுஸ் ஹோல்டு லாஸ்ட்டு வருது இல்லையா அப்போ நம்மளுக்கு கரெக்டு தானே இல்லையா த்ரீ ஃபோர் டூ ஒன் ஓகேங்களா சரி ரேபிட் ஃபயருக்கு ரெடியாக ஸோ கொஸ்டின்ஸ் ஆன் வாட் வீ டிஸ்கஸ் ஸோ இதுதான் இந்த ரேபிட் ஃபயர் செஷன் ஓகே ஸோ யாரெல்லாம் லேட்டாக வந்தீங்களோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஸோ பரவாயில்ல செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் புதுசெல்லாம் இல்லை இப்போது நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் சொன்னனோ அது உங்கள் மைண்டில் எப்படி இருக்குதுன்னு நான் டெஸ்ட் பண்ணி உங்கள் பிரைன் ஆக்டிவிட்டியை நான் தூண்டப் போகிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் தான் என்னோடய ட்ரிக்ஸு ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் வாஸ் எஸ்டாப்லிஸ்ட் இதோட நம்ம கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கு ஆன்சர் நோ மோர் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா இதுதான் பிரெயின் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் எஸ் பிளானிங் கமிஷன் வாஸ் எஸ்டாப் ஆன்சர் பண்றீங்களா சோ சோ கிருஷ்ணவேணி ஃபிஃப்டி ஒன் இல்லை ஃபிஃப்டி எக்ஸாக்ட்லி எஸ் நிறைய பேர்த்துக்கு நல்லா பிரெயின் ஆக்டிவ் ஆகுது வெரி குட் தேங்க்யூ அவசரத்தில் டைப் பண்ணுறீங்க ஒன் ஃபைவ் புனித நோ நைன்டீன் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் நான் வாயில் தாங்க சொல்கிறேன் நைன்டீன் ஃபிஃப்டி வெரி குட் நெக்ஸ்ட்டு மேக்கிங் த கவர்மெண்ட் விசிபிள் அண்ட் ரெஸ்பான்சிவ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நிதி ஆயக்கூட செவன் பில்லர் சொன்னேன் தெரியுங்களா அதுதான் நான் கேட்டிருக்கேன் ஸோ நிதி ஆயோக்கோட செவன் பில்லர்ஸில் இது எது வருதுன்னு நான் கேட்டிருக்கேன் ஸோ இதுக்கு நான் ஆப்ஷன் நான் வாயில் சொல்கிறேன் ட்ரை பண்ணுறீங்களா நிதி ஆயோக் ஸோ இன்க்ளூசன் ஆஃப் ஆல் ஈக்குவாலிட்டி டிரான்ஸ்பரன்சி பார்ட்டிசிபேஷன் ஸோ இந்த நாளில் எது வந் எந்த ஒரு பில்லர் வந்து மேக்கிங் த கவர்மெண்ட் விசிபிள் அண்ட் ரெஸ்பான்சிவாக ஐ ரிப்பீட் அகைன்

எஸ் எக்ஸாக்ட்லி காளிராஜ் டிரான்ஸ்பரன்சி சொல்லிருக்காங்க வெரி குட் எஸ் பாலசுப்ரமணியம் சூப்பர் சூப்பர் கிருஷ்ணவேணி வெரி குட் ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் கரண்ட்லி த வைஸ் சேர்மன் ஆஃப் த நிதி ஆயோக் ஸோ ராபிட் ஃபயர் செஷன் பிடிச்சிருக்குங்களா ஸோ இப்போ அல்மோஸ்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கொஷின்ஸ் நம்ம படிச்சுக்கிறோம் இல்லையா அதுதான் முக்கியம் எஸ் அமிதாப் காந்த்ங்களா கரண்ட் சிஇஓங்க நான் கேட்குறது வைஸ் சேர்மன் வைஸ் சேர்மன் கொஸ்டின் புரிஞ்சுக்கணும் வைஸ் சேர்மன் இஸ் டிஃப்ரெண்ட் எனக்கு என்ஃபியூஸ் பண்ணுறீங்க அமிதாப் காந்த் வந்து சிஇஓ தானே வைஸ் சேர்மன் ரெண்டு பேரும் ஒன்றா ராஜீவ் குமார் எஸ் ராஜீவ் தான் வைஸ் சேர்மன்னா ராஜீவ் தான் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு

ஸோ ப்ளீஸ் எனி ஒன் சொல்லுங்களேன் இந்த ரேபிட் ஃபயர் செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எஸ் எக்ஸாக்ட்லி இன்டேரக்ட் டேக்ஸ் வெரி குட் வேல்யூ அட் டேக்ஸுங்கிறது இன்டேரக்ட் டேக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் விச் டிஃபிசிட் ரெப்ரஸன்ட் த கவர்மெண்ட் டோட்டல் பாரோவிங் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸோ ஐ ஆல்ரெடி டோல் டியூனோ ஸோ இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் சொல்லிவிட்டு ரெண்டு டிஃபிசிட் சொன்னேன் டிஃப்ரெண்ட் சொல்லியே சொன்னேன் பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு எஸ் இது கரெக்டாக யார் சொல்கிறாங்கன்னோ நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த டிஃபிசிட் சொல்லும்போது நான் டீட்டெயில் தான் சொன்னேன் யூஸ்ஃபுல் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ உங்கள் மைண்ட் நல்லா ஆக்டிவ் ஆகுதா ஸோ தூங்கும்போது இன்னும் நல்லா அப்படி அடுத்த நாள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வரும் இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு ஓகேங்களா எஸ் எக்ஸாக்ட்லி ஆன்சர் சொல்லுங்கள் இன்க்ளூடிங் சொல்லியிருக்கேங்க எக்ஸ்க்ளூடிங் அப்படின்னா ப்ரைமரி கரெக்டே இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லும்போது நானே பாதி சொ பாதி சொல்லிட்டேன் ஃபிஸ்கல் Deficit ஓகேங்களா ஸோ Fiscal Deficit தான் okay, so correct இதே எக்ஸ்க்ளூடன் கொடுத்துருந்தா அதாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா தான் ப்ரைமரி டெஃபிசிட் ஓகேங்களா சரி next கொஸ்டின் பாருங்கள் த first சிங்கரன சென்சஸ் இன் இந்தியா ஸோ census பற்றி இருந்தது ஸோ synchronous சென்சஸ் அது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணமா இல்லை பண்ணல இல்லையா சரி பரவாயில்ல சொல்லுங்கள் census பற்றி நம்ம படிச்சிருந்தேன் ஆல்ரெடி ஸோ இது சொல்லும்போது நான் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் சிங் census பற்றி ஓகே okay. ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன் நம்ம டூ தௌசண்ட் லெவனோட கோர்ட் ஸ்லோகன் அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் சொன்னோம் தென் சென்சஸ் கமிஷனர் சொன்னேன்னு நினைக்கிறேன் சந்திரமௌலி சொன்னேன் இல்லையா தென் செவன்த் இண்டிபென்டென்ட் சொல்லியிருக்கேன்ல அது சொல்லியிருப்போம் இது சொல்ல முட்டோம் சரி பரவாயில்ல சொல்லுங்கள் எஸ் இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சிங்க்கரனஸ் சென்சஸ் ஸோ எயிட்டீன் சிக்ஸ்டி இருந்து அண்ட் எயிட்டீன் செவன்டி டூ வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கன்ட்ரியில் அது அப்படியே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அது நான் சிங்க்கரனசிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் கல்மினேட் பண்ணி கொண்டு வரது எயிட்டீன் செவன்டி டூவில பாப்புலராக தெரிஞ்சுது இது ஒரு சென்சஸ் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் சிங்கரண சென்சஸ் இன் இந்தியா அப்படின்னா எயிட்டீன் எயிட்டி ஒன் தான் சொல்லணும் வெரி குட் சூப்பர் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எயிட்டீன் எயிட்டி ஒன் வெரி குட் ஆனால் இயர் இயற்பாருங்க கொஞ்சம் அதாவது எப்போ வந்து பாப்புலராக நமக்கு தெரியுது அப்படிங்கும் போது எயிட்டீன் செவன்டி டூ கரெக்ட் பட் சிங்கரனைஸ் பண்ண சென்சஸ் அப்படின்னா எயிட்டீன் எயிட்டி ஒன் வெரி குட் நெக்ஸ்ட் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் யாருங்க ஃபர்ஸ்ட்டையும் சொல்லிட்டு தென் இப்போ இருக்கிற பிரசென்ட்டையும் சொல்லிடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு படிக்கும்போது இப்போ இருக்கிறவர் யாருன்னு தெரியணும் இல்லையா எஸ் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஸ்மித் எக்ஸ் எக்ஸாக்ட்லி சரி இப்ப இருக்கிறது யாருன்னு அப்படியே சொல்லிடுங்க பார்க்கலாம் எஸ் ஹோஸ்போன் ஸ்மித் அவர் தான் கவர்னர் ஆஃப் ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் கிராண்ட் ஓல்ட் ஆஃப் இந்தியா அது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஆல்ரெடி நிறைய படிச்சு மைண்ட்ல அப்படியே டீஃபால்ட் அவர் இருப்பார் தாத்தா இல்லையா கிராண்ட் ஓல்ட்மேன் ஆஃப் இந்தியா முது பெரும் கிழவர் அப்படின்னு சொல்றது இப்ப இருக்கிறது சக்தி காந்த தாஸ் கிராண்ட் வேர்ல் ஆஃப் இந்தியா யாருங்க டக்குன்னு சொல்லலாம் எஸ் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி வெரி குட் நெக்ஸ்ட் எக்கனாமிக் லிபரைசேஷன் இன் இந்தியா வாஸ் இனிஷியேட்டட் இன் நைன்டீன் நைன்டி ஒன் பை விச் பிரைம் மினிஸ்டர் ஸோ பினான்ஸ் மினிஸ்டர் கொஸ்டின் அதை கேட்டேன் பட் ப்ரைம் மினிஸ்டர் யாருங்கிறதையும் நான் சொன்னேன் ஸோ அது ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணினதில் தான் நான் கேட்குறேன் ஒன் ஆர் டூ மட்டும் கொஞ்சம் இருக்கு பட் ஓகே ஃபைன் economic liberalization in india was initiated in 1991 by which prime minister i am not asking finance minister so be careful with choosing the answer yes exactly narasimha rao very good superb superb 10th one in rural areas where agriculture is the main source of income which kind of unemployment can be seen of them கேன் பி சீன் ஆஃப் அன் ஸோ ரூரல் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் தான் இம்பார்ட்டன்ட் ஆஃப் இன்கம் இருக்குது அது அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய வேலையின்மையே நம்ம எந்த வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதான் நான் ரெண்டு மூணு இருக்குது இல்லைங்களா டிஸ்கியூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா அதை வச்சு சொல்லுங்கள் ஸோ சீசனல் கிடையாது ஸோ சீசனல் அப்படின்னு சொல்லும்போது அக்ரிகல்ச்சர் எல்லா சீசனிலும் ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் ஆனால் என்னென்னா அதை தாண்டி வேறு வேலை இல்லை அப்படிங்கும்பொழுது ஒரு நாலு பேர் இருந்தால் கூட அந்த வேலை முடிஞ்சிடும் அதுக்கு ஆனால் அங்கே பத்து பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லும் சரிங்களா டிஐஎஸ் ஜியுஐஎஸ்டி அதுதான் ஸோ ஸோ ஓகே கைஸ் ஸோ இதுதான் இன்றைக்கான ரேபிட் ஃபயர் செஷன் ஐ ஹோப் எல்லோரும் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கீங்க இது பிடிச்சிருக்குன்னு ஸோ இதே மாதிரி தான் என்னோடய செஷனில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் இதோட ஒரு நாலஞ்சு வீடியோ கொடுத்துருப்பேன் அடா டூ ஃபோர் செவனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு செஷன்லையும் நான் டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட்கட் அண்ட் இந்த மாதிரி யோசி யோசிச்சு உங்களுக்கு பெட்டராக தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணோம் ஓகேங்களா கண்டிப்பாக மேம் இந்த மாதிரி கொஷின்ஸ் இன்னொரு பார்ட் கண்டிப்பாக டெஃபினட்டாக கொண்டு வருவேன் ஸோ இதே மாதிரி இருந்தால் நம்ம குரூப் ஒன் வந்து பிலிம்ஸ்க்காக இந்த மாதிரி நான் நிறைய செஷன் கொண்டு வரேன் சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் கம்மிங் வெனஸ்டே சரிங்களா ஸோ இருந்து ஃப்ரம் வெனஸ்டே அதாவது நாலானிக்கு இல்லையா ஸோ டே ஆஃப்டர் டுமாரோவில் இருந்து மார்னிங் எயிட் ஏஎம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் செஷன்ஸ் ஸோ என்னோட கரண்ட் அஃபேர் செஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எப்படின்னா நியூஸ் அனலிசஸ் கூட சப்ஜெக்ட்டு இன்டர்லிங்க் பண்ணி தான் கொடுப்பேன் சரிங்களா எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பும் என்னோடது இருக்கும் ஒரு டைம் அட்டன்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் ஸோ கண்டிப்பாக வெனஸ்டே எயிட் ஓ கண்டிப்பாக கரண்ட் அஃபேர் செஷன் அட்டன் பண்ணுங்க ரெகுலராக அந்த கிளாஸ் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ எனி டவுட்ஸ் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை கிளாஸ் ஓகே நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா ஓகே ஃபைன் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் ஓகேங்களா ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படிங்கிறத கிடைக்கும் தென் என்னோட டெலகிராம் ஐடி இலக்கியா ஜெயராஜ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னோட கிளாஸஸோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கை ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் ஃபினிஷ் திஸ் செஷன் ஸோ